வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இந்த வெயிட் லாஸ் ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா என்னோட அஞ்சாவது நாள். இது ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள் நான் எடுக்கல, நான் 75-700 இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து 5th டே, 74-400 இருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் கொஞ்சம் எடுக்காமல் விட்டுட்டேன். சரி, இன்றைக்கி ஒரு அஞ்சாவது நாள்லேருந்து எடுக்கலாம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இன்றைக்கி வந்து வெண்பொங்கல் தான் சாப்பிட்டேன். நான் மதியம் 12 மணிக்கு தான் நான் சாப்பிடுவேன். எப்போவுமே மதியம் 12 மணிக்கு சாப்பிட்டா மறுபடியும் சாயந்தரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 மணிக்கு. நான் என்னென்ன சாப்பிட்றேன், எவ்வளோ வெயிட் லாஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி காலையில் மதியம் பார்த்தீங்க அப்படின்னா 12 மணிக்கு கொஞ்சமாக வந்து வெண்பொங்கலும் கொஞ்சம் வந்து சாம்பாரும் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நைட் பார்த்தீங்கன்னா 6 மணிக்கு 2 தோசை தான் சாப்பிட்ருக்கேன். நார்மல் நம்ம இட்லி மாவு இருக்கல அந்த தோசை தான் சாப்பிட்ருக்கேன். கொஞ்சம் கூட எண்ணெயே சேர்க்கல. முடிஞ்சளவு நம்ம எதில் எண்ணெய் சேர்க்காமல் இருக்கிறது நல்லது. நான் வந்து வெறுமனை தோசை தான் சாப்பிட்டேன். எண்ணெயெல்லாம் எதுவுமே கொஞ்சம் கூட சேர்க்கலை. அது கூட பார்த்தீங்க அப்படின்னா மீன் குழம்பு வச்சுட்டேன். ஒரு மீன் பீஸு, 2 தோசை, அது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மீன் பீஸு குழம்புலருக்குள்ள அந்த பீஸ் தான் நான் வச்சுட்டேன். அதுதான் இன்றைக்கி நைட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னரு. அவ்வளோதான். இது நான் வந்து 6 மணிக்கே நான் சாப்பிட்டேன். 6:30 நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 9 மணிக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான். நான் ஏற்கனவே இது நான் வந்து இடையில ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பார்த்திங்க அப்படின்னா. நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இது எப்படி வந்து ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அதில் ஒரே ஒரு லெமனை மட்டும் நான் சேர்த்துட்டு நான் வந்து இது வந்து நைட்டு தான் நான் குடிக்கிறேன். மார்னிங் குடிக்கல, இது வந்து நான் நைட்டு தான் வந்து குடிச்சிருக்கேன். நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறப்ப பார்த்திங்க அப்படின்னா தினத்துக்கும் வெயிட் செக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் 200-300 எச்சு கம்மி காமிச்சிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி பண்ணுறப்ப நம்மளுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இருக்காத மாதிரி இருக்கும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக மாட்டேங்குதுன்னு நினச்சிக்குவோம். அதனால 2-3 நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து வெயிட் செக் பண்ணிங்க அப்படின்னா தான் 1 கிலோ அந்த மாதிரி கம்மி ஆகிறது நல்லா நம்மளுக்கு வந்து தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குவோ 1 கிலோ கம்மியாயிருக்கும்னு சொல்லிட்டு நம்மளும் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம மூவ் பண்ணி போவோம். அது மாதிரி தான் எனக்கு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறதுனால நான் சாப்பிட்றது மதியம் சாப்பிட்டாலும் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுக்குவேன். 2 நேரம் சாப்பிட்டாலும் பார்த்திங்க அப்படின்னா ஹெவியாக நான் வந்து லஞ்ச் எடுத்துக்கிறேன். நல்லா மதியம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய சாப்பிட்றேன். உங்களுக்கு வந்து அல்சர் ப்ராப்ளம் எல்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் இந்த வெயிட் லாஸ் பார்த்திங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து அதிகமாக காமிக்கலாம். இன்னும் உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் இந்த வெயிட் லாஸு. இன்றைக்கி வந்து 73-700 இருக்கேன். நான் வந்து 5th நாள் போட்டேன்னா 6th நாள் போட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 நாள் கழிச்சு இன்றைக்கி 9th நாள் 73-700 இருக்கேன். 900 கிராம்ஸ் நான் கம்மியாக இருக்கேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய லஞ்சு, நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல. நேற்று நைட்டு 6 மணிக்கு சாப்பிட்டது தான். அதுக்கப்புறம் வேறு எதுவுமே சாப்பிடல. வெறும் தண்ணி மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா குடிச்சிருக்கேன். சுடு தண்ணி, வார்ம் வாட்டர். அதுக்கப்புறம் நான் எதுவுமே எடுத்துக்கல. இப்போ டைம் எவ்வளோன்னு பார்க்கலாம். இப்போ ஷார்ப்பாக வந்து 12 ஆகுது. நேற்று 6 மணிக்கு சாப்பிட்டதுக்கு இன்றைக்கி 12 மணிக்கு சாப்பிட்றேன். என்ன சாப்பிட்றேன் இப்போ? நான் 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன். நேற்று நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். அவ்வளோதான், வேறு எதுவுமே சாப்பிடல. அதுக்கப்புறம் இன்றைக்கி மதியம் 12 மணிக்கு தான் சாப்பிட்றேன். மதியம் சாப்பிட்றது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம். நைட்டு மட்டும் கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டுக்கலாம். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நான் இந்த ஒரு 8-9 நாள் வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு 4-5 நாள் வந்து நான் நான்வெஜ் தான் எடுத்தேன். நான்வெஜ் பார்த்திங்கன்னா மதியானமே கொஞ்சம் ஹெவியாக சாப்பிட்டேன்னா மறுநாள் மதியம் வரை கூட நான் 2 நாள் சாப்பிடல. ஒன்றுமே ஆகலை. அது ஒரு சிலருக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா அது ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா நான்வெஜ்ங்கிறனா கொஞ்சம் ஹெவியாக இருந்ததுனால எனக்கு பசிக்கலாம். சரி, நான் லைட்டாக மட்டும் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் மட்டும் பால் மட்டும் குடித்தேன். அப்புறம் வேறு எதுவுமே எடுத்துக்கலாம். மறுநாள் மதியம் 12 மணிக்கு தான் சாப்பிட்டேன். தொடர்ந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து 2-3 நாள் நான் நான்வெஜ்ஜே எடுத்தேன். ஆனால் வெஜ்ஜு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பசிக்கும். அதனால தான் பசி ஒரு 6 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெருசாக பசிக்காது. அதனால லைட்டாக நம்ம வந்து நைட் எடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஒரு சப்பாத்தி எடுத்திருக்கேன். சப்பாத்திக்கு இந்த கொஜ்ஜு எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ இந்த டயட் ஃபாலோ பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சுருக்கேன் ஃப்ரிட்ஜில். இந்த கொஜ்ஜும் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணியே இல்லாமல் செஞ்சு வச்சா தான் இந்த சட்னி கெட்டே போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் 2 மாதத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா பசியாகிறப்ப சல்லுன்னு நம்ம வந்து இதை எடுத்து செய்யறதுக்கு நம்ம ஈஸியாக இருக்கும். இல்லைனா அவங்களுக்கு ஒன்று செய்வோம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. நம்மளுக்கு தனியாக வந்து எதோ ஒன்று செஞ்சுட்ருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப சப்பாத்தி இந்த கொஜ்ஜு செஞ்சு வச்சிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன். நான் வந்து உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் எதுவுமே எல்லாம் எடுக்கிறது கிடையாது. சுண்டல் அந்த மாதிரி எதுவுமே எடுத்துக்கிறது கிடையாது. இந்த பீக்கங்காய், அப்புறம் பார்த்திங்கன்னா பாவக்காய், கொத்தவரங்காய், அவரக்காய் அந்த மாதிரி இருக்கிற ஐட்டம் தான் எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 கப் அளவு சாப்பாடு. இது வந்து நான் மதியத்துக்குங்காட்டி கொஞ்சம் ஹெவியாக எடுத்திருக்கேன். இதுதான் நான் சாப்பிட்றது பார்த்திங்க அப்படின்னா. பசியானால் மட்டும் நைட்டு 1 தோசை அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை 1 சப்பாத்தி சாப்பிடுவேன், அவ்வளோதான். இல்லைன்னா அதையும் நான் ஸ்கிப் பண்ணிடுவேன். பால் மட்டும் 1/2 டம்ளர் குடிக்கிறேன். அது எல்லாத்துக்கும் ஒத்து வராது. உங்களுக்கு எப்படி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து கொள்ளுப்பருப்பு. நான் பருப்பு ஐட்டமே பார்த்திங்க அப்படின்னா இந்த 8-9 நாளாகவே நான் எதுவுமே எடுக்கல. பருப்பே பார்த்திங்கன்னா தொடவே இல்லை. இன்றைக்கி வந்து கொள்ளுப்பருப்பு அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன்.
கொள்ளுப்பருப்பு கொஞ்சம் வெயிட் லாஸுக்கு யூஸ் ஆகும்ல அப்படின்னு சொல்லிட்டு இதில் எண்ணெயெலாம் எதுவுமே சேர்க்கலை, வெறும் கொள்ளுப்பருப்பும் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாவும் வச்சு மிக்சியில் அடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ரசம், கொள்ளு ரசம் அப்படியே கொஞ்சம் குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியே சூப் மாதிரி குடிச்சிக்கலாம்ல, அதுக்காக நான் இது பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், இதுதான் என்னோடய ஹெவி மீல்ஸாக இருக்கும். 4 to 12 மணி வரைக்கும் இதுதான் எனக்கு வந்து தாங்கும் வயிற்றில், இதுதான். அதுக்கப்புறம் நைட்டு வேணும்னா ஒரு தோசை, அவ்வளோதான். இதுதான் என்னோடய மெனு. இந்த மெனு பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் யூஸ் ஆகாது. ஸ்டார்டிங் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்ற, எனக்கு 2-3 நாள் ரொம்ப பசி இருந்தது. ஏன்னா டைம் அண்ட் டைமுக்கு நம்ம நேர நேரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாப்பிட்ருவோம், அதுக்கப்புறம் கரெக்டாக வந்தது. அப்போ வந்து பசியாகிறப்ப லைட்டாக தண்ணி குடித்தோம் அப்படின்னா லேசாக வயிறு இழுக்குது அப்படின்னாலே நீங்கள் தண்ணி ஒரு வார்ம் வாட்டர் ஒரு டம்ளர் குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பசியாகாது. அதுதான் எனக்கு இதுதான். இன்னும் போக போக பார்த்திங்க அப்படின்னா நான் என்ன வந்து சாப்பிட்றேன், எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணுறேன், என்ன எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். மதியானம் பார்த்திங்கன்னா சாதம் கொஞ்சம் ஹெவியாக எடுத்தனில, சாதம் பருப்பு அந்த மாதிரி எடுத்ததுனால. நைட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா 2 chapati தான், அதே கொஜ்ஜு தான். நம்ம தொக்கு பண்ணி வச்சுருக்கேன் நான் ஃப்ரிட்ஜில், அதே கொஜ்ஜு தான் பார்த்திங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நம்மளுக்கு மாவும் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜில் நான் வச்சுருக்கேன் பிசைஞ்சு. அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா இந்த தக்காளி கெட்டே போகாதுன்னு சொன்னால அந்த தக்காளி கொஜ்ஜு தான் இது, அதுவும் நான் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் எனக்கு ஈஸியாக இருக்கும், இல்லை நான் நீ தனியாக நம்மளுக்கு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நம்மளுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று செஞ்சுட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளும் செய்யறதுக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா இந்த மாதிரி ஈஸியாக வந்து மாவு பேசி 2 பரட்டி போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சுது. நைட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான். இது கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் நான் வந்து குடிக்க போகிறேன் நைட்டு. இது வந்து 6 மணிக்கே நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது பார்த்திங்கன்னா டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:30 இருக்கும். சரி கொஞ்சமாக ஏதாச்சும் குடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். சரி காஃபி டீ குடிக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்துச்சு, சரி கொஞ்சம் காஃபி டீ குடிக்கிற மாதிரி குடிக்கலான்னு சொல்லிட்டு. சரி அதனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிங்க்கில் இந்த வீடியோவும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வெயிட் லாஸ் ட்ரிங்க் தான் நம்ம டயட் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கல, இந்த மாதிரி வந்து வெயிட் லாஸ் ட்ரிங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் குடித்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைக்கும், ரொம்பவே சூப்பராகவும் ரிசல்ட் நல்லாவே தெரியும். பசி ஆகிற லெவல் பார்த்திங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும், நம்ம பசி ஆகுதில்ல அது கொஞ்சம் லெவல் வந்து கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ட்ரிங்க்லாம் குடிக்கல, நைட்டு மட்டும் குடிச்சிட்டு ஒரு 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 டம்ளர் இந்த மாதிரி ஒரு கப்பில் ஒரு கப்பு குடிச்சிங்க அப்படின்னா போது ரொம்பலாம் குடிக்க வேண்டியதில்லை, நல்லா கொதிக்க வச்சு அந்த எசன்ஸ் இறங்கணும், அப்புறம் கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இன்றைக்கி வந்து என்னோடய வெயிட் லாஸில் 10th நாள். இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு வந்து மீன் குழம்பு, ஒரே ஒரு மீன் ஃப்ரை வச்சிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா 3 இட்லி, கொள்ளு இட்லி தான். நான் 2 நாள் தொடர்ந்து பார்த்திங்க அப்படின்னா கொள்ளு இட்லியே தான் சாப்பிட்டேன். கொஞ்சம் ஏன்னா நம்ம எனக்கு வந்து கம்மியாக தான் கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு, என்னடா இவ்வளோ கம்மியாக சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி கொள்ளு இட்லியாக சாப்பிடுவோம் சாதத்தை கட் பண்ணின்னு சொல்லிட்டு நான் கொள்ளு இட்லியாக தான் சாப்பிட்டேன். மீன் குழம்பு, 3 கொள்ளு இட்லியும் ஒரு மீன் ஃப்ரை சாப்பிட்டேன் மதியம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட்ல, வெறும் தண்ணி மட்டும்தான் குடித்தேன். அது கூட பார்த்திங்கன்னா தோசை, எண்ணெயே இல்லாத 2 தோசை சாப்பிட்டேன். அது கூட கொஞ்சமாக தக்காளி சட்னி வச்சிட்டேன். 10 நாள் வந்து என்னோடய டயட்டை ஃபாலோ பண்ணி நான் வெற்றிகரமாக வந்து 10 டேஸ் இதில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஸ்டார்டிங் வெயிட் 10 நாளைக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா 75-700 இருந்தேன். இன்றைக்கி 11th நாள் நான் வெயிட் போடையில் 72-800 இருக்கேன். திட்டத்திட்ட பார்த்திங்கன்னா 2900, 3 கிலோவுக்கு பக்கம் வந்து நான் 10 நாளில் கம்மி பண்ணியிருக்கேன். ரொம்பவே இன்னும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் டயட் இன்னும் கொஞ்சம் நான் நல்லா ஃபாலோ பண்ணேன் அப்படின்னா இன்னும் கம்மியாவேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருக்கேன். இதே மாதிரி ட்ரை பண்ணலான் இருக்கிறேன். ட்ரை பண்ணுற வீடியோலாம் உங்களுக்கு ரெகுலராக நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.